அன்பானவர்களுக்கு அன்பான வணக்கம். நம்ம இந்த வீடியோல பார்க்க இருப்பது வீடு வைத்திருக்கக்கூடிய இடத்தில் கோயிலானது அமைத்துக் கொள்ளலாமா என்பதை பற்றி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க இருக்கிறோம். நாம் வீடு வைத்திருக்கக்கூடிய இடத்தில் கோயில் வைக்கலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வைப்பதனால் எந்த தவறும் கிடையாது. அது ஏன் வைக்கலாம், ஏன் வைக்கக்கூடாது அப்படி என்று ஒரு கேள்வி வரும்போது, அதாவது கோயில் என்பது அதற்கு ஒரு இடம் வேண்டும், அதாவது அந்த ஒரு கோயில் அமைக்கக்கூடிய இடத்திற்கு ஒரு இந்த அளவில் அந்த இடம் தேவை, அதாவது ஒரு இப்போ ஒரு சாதாரணமாக ஒரு சிறிதான அளவில் ஒரு கோயில் நாம் கோபுரமாக வைக்கும் போது அந்த கோயிலுக்கு ஒரு குறிப்பிட்ட இடத்தை அந்த கோயிலுக்காக நாம் ஒதுக்க வேண்டும். அப்படி இருக்கும், அப்படி செய்தால் மட்டுமே நம்ம அந்த வீட்டிற்கும் தோஷம் இருக்காது, அந்த கோயிலுக்கும் தோஷம் இருக்காது. அந்த கோயிலுக்கு நம்ம செய்வதனால், பூஜை செய்வதனாலோ அந்த கும்பிடுவதனாலோ நமக்கு நன்மை கிடைக்கும். அப்படி இருக்கும் பட்சத்தில் அனைவருடைய வீட்டிலும் கோயில் வைக்கலாமா அப்படி என்று பார்த்தீங்கன்னா வைக்கக்கூடாது. அப்படி ஏன் வைக்கக்கூடாது அப்படின்னா, ஒரு வீட்டிற்கு தேவையானது ஒரு சிறிய ஒரு பீடமான ஒரு கோயில் தான். அது ஒரு கோபுரமாகவோ பெரிதாகவோ வைக்கக்கூடிய கோயில் கிடையாது. வீட்டிற்கு உள்ளது ஒரு பீடம்தான், அதாவது நம்மளுடைய குலதெய்வமாக இருக்கும், இஷ்ட தெய்வமாக இருக்கும், அந்த பூமியினுடைய தெய்வமாக இருக்கும். அப்படிப்பட்டவங்களுக்கு நம்ம ஒரு பீடத்தில் தான், நம் வீட்டிற்கு உடைய வைக்கக்கூடிய கட்டத்தில் நம்ம பீடத்தில் தான் கொடுக்க வேண்டும். அப்படி இருக்கும் பட்சத்தில் அந்த இடத்தில் நம் கோயில் கட்டலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கெட்டியும் கொள்ளலாம், அதாவது கெட்டவும் செய்யலாம் கெட்டவும் கூடாது. அது ஏன் அப்படின்னா, நம்மளுடைய பூமியினுடைய அனுசரிச்சு, அதாவது ஒரு பூமி ஒரு 5 செண்டில் இருக்கக்கூடிய வீட்டில் ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட்டில் நம்ம அதை வீடை வைத்துக் கொண்டோமானால் அந்த இடத்தில் நம்ம கோயில் வைப்பதற்கு எந்த ஒரு சாத்தியமும் கிடையாது, வைக்கவும் கூடாது. அது கோயில் எப்படி வைக்கலாம்னா, கிட்டத்தட்ட ஒரு 20-30 அடி, அதாவது 20 செண்ட், அதாவது 20 செண்டுக்கு மேலாக இருக்க வேண்டும். 20 செண்டுக்கு மேலாக இருந்து ஒரு அருவில் கோயில் வைக்க வேண்டும், ஒரு அருவில் நம்ம வீடை வைக்க வேண்டும். அதாவது இரண்டும், அதாவது இந்த வீடு வைப்பதை போல் சரிசமமாகவோ நேர் வடிவிலாகவோ வைக்கக்கூடாது, அதாவது இரண்டு இடத்தில் இருக்க வேண்டும். அதாவது நம்ம வீடை கன்னிப்பாக்கத்தில் வைத்துக் கொண்டோம் அப்படின்னா கோயிலை நம்ம எங்க வைப்பது அப்படின்னு நிறைய பேருக்கு சந்தேகங்கள் இருக்கும். நாம் வீடை கன்னிப்பாகத்தில் வைத்துக் கொண்டால் ஈசான பாகத்தில் நாம் கோயில் வைத்துக் கொள்ளலாம், அதாவது நிறைய இடங்கள், அதாவது அதிகமான செண்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு மட்டும்தான். கன்னியில் கன்னிப்பாகத்தில் நாம் வீடை வைத்துக் கொண்டோமானால் நாம் அடுத்தபடியாக நாம் ஈசான பாகத்தில் வைத்துக் கொள்ளலாம் நம் கோயிலானது. ஈசானத்தில் வைக்கக்கூடிய கோயிலானது வீடை விடவும் தாழ்ந்துதான் இருக்க வேண்டும். அதாவது கோயில் என்பதால் எங்கு வைத்தாலும் நாம் உயரமாக வைக்க வேண்டும் என்பது கிடையாது. நாம் கோயில் நாம் கன்னிப்பாகத்தில் நாம் வைத்துக் கொண்டோமானால் வீடை விடவும் கோயில் அதிகமாக உயரத்தில் இருக்க வேண்டும். அதே போல் நாம் அந்த கோயில் இருக்கக்கூடியது கோயிலை விடவும் வீடு தாழ்வான இடத்தில் தான் நம் அந்த வீடை அமைக்க வேண்டும், அதாவது கன்னிப்பாகத்தில் இருக்கக்கூடிய கோயிலானது. இதை ஈசானத்தில் நம்ம வைக்கக்கூடிய கோயில் வீடை விடவும் தாழ்ந்து தான் நம் எது, அதாவது பேஸ்மெண்ட் முதல் நம்ம கண்ணியில் இருக்கக்கூடிய கட்டடத்தின் பேஸ்மெண்ட் முதல் நம்ம ஏன் அப்படி தாத்து வைக்க வேண்டும் அப்படின்னா, நம் அந்த ஒரு கோயில் நம்ம வீடு வைக்கக்கூடிய இடத்தில் நம் கோயில் வைப்பது எதற்கு, நமக்கு நன்மை தருவதற்காக, அதாவது நமக்கு நன்மைக்காக, வேற அடுத்தவர்களுக்கு நன்மைக்காக அல்ல, நமக்கு நன்மைக்காக, நாம் கும்பிடுவதற்கு நமக்கு நன்மைக்காக வைக்கக்கூடிய கோயில். அப்படி இருக்கும் பட்சத்தில் நம் வீடை விடவும், அதாவது ஈசானத்தில் இருக்கக்கூடிய கோயிலானது உயரமாக வைத்தால் நமக்கு அதனுடைய நன்மைகள் நமக்கு கிடைப்பதற்கு எந்த ஒரு சாத்தியக்கூறும் கிடையாது. அதாவது வீடை விடவும் அந்த கோயில் பெரிதாக மாறிவிடும். அப்படி இருக்கும் பட்சத்தில் நாம் என்ன செய்ய முடியாதுனால அந்த வீட்டிலும் வாழ்வதற்கு எந்த ஒரு சாத்தியக்கூறும் இருக்காது, வீடை விடவும் எக்காரண கொண்டும் உயரவும் கூடாது. இல்லை வேற திசைகளில் வைக்கலாமா, எனக்கு ஈசானத்தில் கொஞ்சமாக தான் இடம் இருக்கிறது, வேற திசைகள் வைக்கலாமா, வாயு பாகத்தில் வைக்கலாமா, இல்லை வீட்டினுடைய சென்டர் பாகத்தில் வைக்கலாமா, இல்லை வீடு கிழக்கு தரிசனமான வீடு அந்த வீட்டிற்குடைய ஃப்ரெண்டு பாகத்தில் வைக்கலாமா, அதாவது எங்கும் எங்கேயாவது ஒரு இடத்தில் நம் வீடை வைத்து, எங்கேயாவது ஒரு இடத்தில் நம் கோயில் வைத்து அப்படியெல்லாம் செய்யக்கூடாது. இன்ன இடத்துல தான் கோயில் வைக்க வேண்டும், இந்த இடத்துல தான் வீடு வைக்க வேண்டும் அப்படின்னு ஒரு சாஸ்திரம் இருக்கிறது. அந்த சாஸ்திர பிரகாரம் வைத்தால் மட்டும்தான் நம்மளுடைய வருமானமாக இருந்தாலும், நம் தொழிலாக இருந்தாலும், பிள்ளைகளுடைய பாக்கியமாக இருந்தாலும், பிள்ளைகளுடைய ஒற்றுமையாக இருந்தாலும், பிள்ளைகளுடைய படிப்பாக இருந்தாலும் நமக்கு நன்மை தருவதாக இருக்கும். நாம் எங்கேயாவது ஒரு இடத்தில் கோயிலை வைத்து, எங்கேயாவது ஒரு இடத்தில் நம் வீடை வைத்துக் கொண்டோமானால் மிகப்பெரிய பாதிப்புகள் உண்டாகும்.
ஒரு 12 வருட காலமோ இல்லை ஒரு 15 வருட காலமோ நம் செழிப்பாக இருக்கும். அதன் பிறகு மிகப்பெரிய கஷ்டங்களை உண்டு பண்ணும். நமக்கு இருக்கக்கூடிய பணங்கள் எல்லாம் நசிச்சு போவதற்கான சூழ்நிலை உருவாகும். இல்லை ஒரு சொத்து வாங்கியிருப்போம், நம்ம ஒரு நிறைய இடத்துல சொத்துக்கள் வாங்கியிருப்போம், அது எல்லாமே நசிச்சு போவதற்கான சூழ்நிலை உருவாகும். அதாவது கோயில் இருக்கக்கூடிய இடத்தில் கோயில் வைக்க வேண்டும், வீடு இருக்கக்கூடிய இடத்தில் வீடு வைக்க வேண்டும். இரண்டு இடத்தில் மட்டும்தான் அமைக்க வேண்டும். அதாவது வீடை கன்னியில் அமைத்துக் கொண்டால் ஈசானத்தில் நாம் என்ன செய்து கொள்ளலாம் என்றால் நாம் கோயிலை அமைத்துக் கொள்ளலாம். இல்லை கன்னியில் வீடு இருக்கிறது, நாம் எங்குதான் வீடு வைப்பது? ஆனால் கன்னியில் நம்ம வீடு வைத்தால் அதற்கு கோயிலினுடைய அளவிற்கு நாம் இடத்தை ஒதுக்கிவிட்டு அதன் பிறகு வரக்கூடிய இடத்தில் நாம் வீடை வைத்துக் கொள்ள வேண்டுமே தவிர நம்மளுடைய இஷ்டத்திற்கு பிரகாரம் நாம் வீடை வைத்துக் கொண்டால் மிகப்பெரிய தோஷங்களை உண்டாக்கும். அதாவது கோயிலினுடைய சாஸ்திரம் வேறு, வீட்டினுடைய சாஸ்திரம் வேறு, கோயிலினுடைய அளவு வேறு, வீட்டினுடைய அளவு வேறு. அப்படி இருக்கும் பட்சத்தில் இரண்டுக்கினுடைய தன்மையில் வேறு வேறு. அதாவது அது தெய்வத்தினுடைய தன்மை, இது மனிதர்களுக்கு வாழக்கூடிய தன்மை. அப்படி இருக்கும்போது நாம் இரண்டுமே இரண்டு விதத்தில் தான் செய்ய வேண்டுமே தவிர இரண்டும் ஒன்றாக சேர்த்து ஒரே வரிசையில் அப்படியெல்லாம் வைத்தால் அந்த வீட்டிலிருந்து வாழ்வதற்கு எந்த ஒரு சாத்தியக்கூறும் இருக்காது. அப்படி மீறி வாழ்ந்தால் பல பிரச்சனைகள் உருவாவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நண்பர்களுக்கு தெரிவிங்க. நான் மேலும் அப்லோட் செய்ய வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து செல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை லைக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.